வாழ்க வளமுடன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம பல் வளர்க்குறதுக்கு வேப்பம் குச்சி காட்டாமுணி குச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா புளியங்குச்சி இந்த மாதிரி குச்சியை போட்டு வளர்க்குவாங்க வளர்க்கினாங்கன்னா பல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த வெத்தலை பாக்கு போடுறவங்க பீடி குடிக்கிறவங்க சிகரெட்டு குடிக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதை போட்டு விளக்குவாங்க காலையிலே அப்புறம் அது கிடைக்கலன்னாக்கா செங்கா மாவு அங்கே க துறையில் கிடக்கிற செங்காங்கல்ல எடுத்து இழச்சி அந்த செங்கா மாவை அள்ளி போட்டு வளர்க்குவாங்க அப்புறம் வீட்டில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சாம்ப கடை அது அதாவது இந்த கல்லை போட்டு வளர்க்குறதுக்கு இது பண்ணிக்கிட்டு சாம்பை முட்டை சாம்பா அதாவது ராட்டி தட்டி வச்சுக்கிற பற்றிலாம் அந்த சாம்பலை போட்டு பல் வளர்க்குனாங்கன்னா பல் நல்ல உறுதியாகவும் இருக்கும் பல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பல்லு ஆரோக்கியமாகவும் இருக்கும் எப்படின்னா நூறு வயசு வரலையும் அவங்க அந்த பல்லு கொட்டாமல் நல்ல பல்லில் வந்து எந்த கிருமியும் தண்டாமல் இருந்திருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த முட்டாய் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த சாக்லேட்டு அது இதுன்னு வாங்கி கொடுத்து பல்லு சொத்த பல்லா போயிடுது பூச்சி பல்லா போயிடுது ஒரு பக்கம் அப்படி வீங்கிக்கிது அப்புறம் பல்லில் அரணா கட்டிக்கிது சீல் வச்சுக்குது இது வந்து இப்போ வந்து அந்த அந்த பழைய நடைமுறைக்கு குச்சி போட்டு வளர்க்குறது இல்ல சாம்பை போட்டு வளர்க்குறதில்ல அந்த செங்க மாவு போட்டு இல்ல இதெல்லாம் இல்லாமல் மறந்து போய் பேஸ்ட்டை வாங்கி அதாவது இது கலந்த பேஸ்ட்டை வாங்கி கெமிக்கல் கலந்த பேஸ்ட்டை வாங்கி விளக்கி இப்போ பல்லெல்லாம் வீணாக போயிடுது அந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதையும் வந்து அது வந்து அந்த பேஸ்ட்டு வந்து சரி செய்ய மாட்டேங்குது அந்த பூச்சி பல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த பூச்சி பல்ல வந்து சரி செய்யறதுக்கு என்ன மாதிரி மூலிகை எடுத்துக்கிட்டால் அது வந்து சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்க அந்த மூலிகை இது என்னென்னு பார்த்தீங்களா கண்டங்கத்திரி இந்த கண்டங்கத்திரி இலை வந்து பின்பக்கமும் முள் இருக்கும் முன்பக்கமும் முள் இருக்கும் இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா கத்திரி இலை மாதிரியாக இருக்கும் அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து கண்டங்கத்திரி இந்த இதோட பூவை பார்த்துறீங்க பார்த்திங்கன்னா கத்திரிப்பு அதாவது கத்திரிப்பு கலர் கத்திரி பூ மாதிரியே தான் இருக்கும் கத்திரிக்காயில் காய் இருக்குல்ல அந்த மாதிரியாக தாங்க இருக்கும் அது நுண்ணில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் அந்த மகரந்த செயற்கை சேர்ந்தது மஞ்சள் கலரில் அப்படி இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து இந்த செடியில் பார்த்தீங்கன்னா முள் அதாவது தண்டில் இலையில பின்பக்கம் முன்பக்கம் எல்லாமே த தான் இருக்கும் அந்த தண்டுலையும் முள் 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 நிறையா இருக்கும் அப்படியே கொக்கி கொக்கி மாதிரி முள்ளு இருக்கும் அது மாதிரி அந்த காயிலையும் முள் இருக்கும் இந்த பார்த்தீங்களா அதோட காய் இது வந்து காய் இந்த பாருங்க முள் எப்படி இருக்குது பாருங்க இது காய் இது வந்து பழம் பழுத்தா அந்த மாதிரி மஞ்சள் கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இருக்குது பாருங்க புரியுதுங்களா இது வந்து கத்தரிக்காய் மாதிரியே காய் சின்னதாக தான் இருக்கும் இது பெருசாக போகாது அதுக்கு தான் இதுக்கு பேர் கண்டம் பேர் இந்த இதில் வந்து நிறைஞ்சி முள் இருக்கும் இது பார்த்திங்களா முல்லை வருங்க ரெண்டு பக்கம் முள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பேஸ்ட்டை ப்ரெஸ்ஸில் எடுத்து கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்க வந்து இப்படியே கடிச்சு கடித்து கடிச்சு சாப்பிட்ரும் அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சாப்பிட்ரும் அந்த சாப்பிட்றதுனாலையும் நம்ம குடலில் வந்து அந்த பிள்ளைங்க குடலில் வந்து புண்ணு ஏற்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா கிருமி அதனால் கிருமிகளும் ஏற்படுது அதனால நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த இலை கண்டங்கத்தறி இலையை நல்லா காய வச்சு பொடி பண்ணி அதாவது அது கூட கொஞ்சம் ஒன்று மஞ்சள் பொடி உப்பு கல் உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டு அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ அந்த பூச்சி பல் சொத்தப்பல் பல்லாவ பல்லில் வந்து அரணா கட்டி இருக்குது சீல் வர்றது பல் ஒரு பக்கம் வீங்கி இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து நம்ம அதை வந்து குணப்படுத்துறதுனா அதை பொடி இதை நல்லா காய வச்சு அந்த இதெல்லாம் போட்டு சரி பண்ணி நல்லா இடித்து சளிச்சு சளிச்சு டப்பால் அள்ளி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு வந்து அந்த ப்ரெஸ்ஸில் அந்த கொஞ்சம் நோண்டு அள்ளி இப்படி தொட்டு கொடுத்தோம்னா அந்த பிள்ளைய வளர்க்க சொன்னோம்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த பூச்சி பல் சொத்த பல் அதாவது பல்லில் அரணா இருக்குது சீல் வடிது முற்றிலுமே குணமாயிடுங்க குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியதில்லைங்க நம்மளும் அந்த அள்ளி கையால் அதாவது ப்ரெஸ் போட்டு தேய்க்காம கையால் வளர்க்கணும்னா நம்ம க பல்லும் நல்லா அழுத்தம் கொடுக்கும் பல்லில் வந்து பல்லில் வந்து அந்த ஈரலில் வந்து ஈர தேயிடு பாருங்க இந்த ஈரல்லாம் ப்ரெஸ் போட்டு வளர்க்குறதுனால அந்த ஈரல் தேயிறது ஈரல் தேஞ்சி போனால் இரத்த கசிவு வரும் இதெல்லாம் சரியாக்குறதுக்கு நம்ம கையால் அள்ளி போட்டு வளர்க்கணும்னா பல்லு பளிச்சுன்னு ஆகிடும் அந்த மஞ்சக்கரை சீல்வடுகிறது எல்லாமே முற்றிலுமே குணமாகிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய மனுஷருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு அதை செய்ய முடியாது பெரிய மனுஷருக்கு வந்து பல் வந்து சொத்த பல்லாக பூச்சி பல் இருக்கும் அவங்க வந்து எதுவுமே சாப்பிட முடியாது ஒரு பக்கம் எதுவும் அதாவது நல்லா கடினமான கடலை கறி குழம்பு எது வச்சாலும் சாப்பிட முடியாது அது மாதிரி சிரமப்படுறவங்க என்ன பண்ணணும் தெரியுது பார்த்தீங்களா இந்த அதுக்கு பார்த்திங்கன்னா கண்டங்கத்தெறி இந்த கண்டங்கத்திரியை வந்து ஒரு நாலு கண்டங்கத்திரியை எடுத்துக்கணும் இந்த மாதிரி பழுத்தது எடுத்துக்கிட்டு அருவா இருக்குது பார்த்தீங்களா அருவா வந்து அந்த இலை வந்து பெருசாக இருக்கணும் அருவாயில்ல அதை வந்து அருவாளை வந்து நல்லா பழுக்க வச்சிடணும் அப்போ உள்ளவங்க எங்கள் தாத்தா தாத்தாலாம் மாதிரிலாம் செஞ்சாங்க பூச்சி பொல்லுன்னு வர்றவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாமல் மருந்து எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த அருவாளை நல்லா பழுக்க வச்சுருவாங்க பழுக்க வச்ச உடனே அது நல்லா பழுத்து போயிருக்கும் அதை துணியால் எடுத்து எட்டி வச்சுட்டு கொட்டாங்கச்சை இருக்குது பார்த்தீங்களா பொன் கொட்டாங்கச்சின்னு சொல்லுவாங்க அதில் வந்து மூணு கன்று இருக்கும் அந்த கொட்டாங்கத்தில் ஓட்டை போட்டுருவாங்க நடு கொண்டு ஓட்டை போட்டு தனியாக எடுத்து வச்சிருவாங்க எடுத்து வச்சுக்கிட்டு அறுவடை கொழுக்க வச்சு எடுத்து வச்சு இந்த கண்டங்கத்திரி விதையை இப்படி ரெண்டு விதையை கழிச்சோம்னா அதுக்குள்ளே விதை இருக்கும் அந்த விதையை எடுத்து அந்த பழுத்து இருக்க பாருங்க பார்த்தீங்களா அதில் போட்டுருவாங்க போட்டு கொட்டாங்கத்தை போட்டு குப்பரை கவுற்றுருவாங்க குப்பரை கவுற்றா அது புடபடானு பொரியும் புகை வரும் குப்பு குப்புக்கு குப்புன்னு புகை வரும்போது நம்ம வாயை வந்து அதில் வாயை பழந்துக்கிட்டு அந்த கொட்டாங்கச்சில் வச்ச முடிச்சிங்கன்னா அந்த புகை பூரா உள்ளே போலிச்சுன்னா அந்த பல்லில் இருக்கிற பூச்சி பூரா அப்படியே பொறிஞ்சி அதில் கொட்டி கொட்டியிருக்கிறத நம்மளே பார்க்கலாம் அதாவது பொறிஞ்சு கொட்டி போயிடும் இந்த புகை போய் அந்த பல்லுக்குள்ளே பூந்து அந்த பல்லு வலி அந்த ஈரலில் ரத்தம் கட்டி இருக்கிறது சொத்த பல்லாக இருக்கிறது எல்லாமே முற்றிலுமே குணமாயிடுங்க இது வந்து அந்த காலத்தில் செஞ்ச ஒரு மருத்துவம் தான் அது பார்த்தீங்களா இப்படி தாங்க இருக்கும் இந்த கண்டங்கத்திரில் விதை ஏதாவது கத்தரி விதை மதியாக தான் இருக்கும் அது இந்த விதையை எடுத்து தான் நம்ம காய வச்சு அந்த நான் சொன்னது மாதிரி அருவாளில் போட்டு வாயலில் புகை பிடிச்சோம்னா அந்த பல்லில் உள்ள பூச்சி முழுக்க கொட்டி போயிடும் பூச்சி முழுக்க கொட்டி போய்ட்டுனா பல்லு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் மறுபடியும் பல்ல வலிக்காது பல்லில் ஈரலில் வந்து ரத்த கசி வராது அரணை கட்டாது சீல் வடியாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்